வணக்கம் நண்பர்களே உங்கள் எம்எஸ் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத அரசு இடஒதுக்கீட்டில் சேரக்கூடிய மாணவர்களுக்கு மேலும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி மேலும் ஒரு மகிழ்ச்சியான செய்தின்னு சொல்கிறத விட மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி அப்படின்னே சொல்லலாம் தமிழக அரசு தமிழக முதல்வரால் இன்றைக்கி அறிவிக்கப்பட்டிருக்குது என்ன அந்த மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்டில் கேளுங்கள் என்ன மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னா ஏற்கனவே நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உள் இடஒதுக்கீடாக ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது அந்த மாணவர்கள் இந்த வருஷம் பொறியியலில் கிட்டத்தட்ட பதினோராயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பதினைந்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தெரிய வந்தது இன்றைக்கி அவங்களுக்கான ஒதுக்கீட்டு ஆணையை வெளியிட்ட முதல்வர் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலந்தாய்வு கட்டணம் அதாவது கவுன்சிலிங் ஃபீஸ் அப்புறம் காலேஜ் ஃபீஸ் அப்புறம் ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாத்தையும் அரசே ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதன் மூலமா இனி அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அவங்களுக்கு பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்க போகிறதில்ல அப்படிங்கிறது வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் ஏன்னா அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடியவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நடுத்தர வர்க்கத்திற்கும் கீழே உள்ள ஏழை எளிய மக்கள் தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இடஒதுக்கீடுங்கிறதே மிகப்பெரிய வரப்பிரதா வரப்பிரசாதமாக இருந்த க சூழ்நிலையில் இப்போது இந்த கல்வி கட்டணத்தையும் அரசை ஏற்றுக்கொள்ளும் விடுதி கட்டணத்தையும் ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிற தகவல் வந்து மகிழ்ச்சியானது அது மட்டும் இல்லை கலந்தாய்வு கட்டணத்தையும் சேர்த்து ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த மகிழ்ச்சியான செய்தியை கண்டிப்பாக அரசு பள்ளி மாணவர்கள் மத்தியில் பரப்புங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி